வாய்முடி சுமாரிடான்னு ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில். ஆலா பாடியிருக்காரு. அண்ட் வி ஹாவ் டூ வெர்ஷன்ஸ் ஆஃப் இட், ஒன் வித் ஸ்ட்ரிங்ஸ், அதான் ஸ்ட்ரிங்ஸ் வெர்ஷன் போட்டிருக்கோம் சிடியில். ஸ்ட்ரிங்ஸ்னால் இப்போது வயலின் செக்ஷன், வயலின், வியோலாஸ், செலோ. இப்போது மிஷ்கின் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் மை செல்ஃப், வி போத் லைக் யூனோ தி யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் டு அ சாங். ஒரு இட் மேக்ஸ் இட் லார்ஜர் தென் லைஃப். ஸோ இப்போது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு ஒரு பாட் இட்ஸ் அ லவ் சாங். ஸோ அண்ட் இட்ஸ் கோயின் டு பி ஷார்ட் இன் ஃபாரின் லொக்கேஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராண்டியர் கொடுக்கறதுக்காக வி மேட் அ ஸ்ட்ரிங்ஸ் வெர்ஷன் ஃபார் த சாங். அண்ட் அப்படி பண்ணும்போது வென் வி ரெக்கார்ட் த சாங், கேபான்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்கார், கேபா ஜெரமையா இஸ் அ வெரி பாப்புலர் கிட்டாரிஸ்ட், ஹீஸ் பிளேட் தட் சாங் அண்ட் ஹி மேனேஜ் டு யூனோ கிவ் அ கம்ப்ளீட்லி நியூ கலர் டு த சாங். ஸோ வி மேனேஜ் டு மேக் அ கிட்டார் வெர்ஷன் ஆஃப் த சாங். ஸோ ஒரு அது இன்னும் ஒரு ஒரு ஸ்பானிஷ் ஒரு அன்பிளக் ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த வெர்ஷன் இருக்கும், கிட்டார் வெர்ஷன். இப்போ நாங்கள் சாங்ஸ் பண்ணும்போது வீல் ஹாவ் எவ்ரி திங் கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்ட் பிஃபோர் ஹேண்ட். எப் வெரி ஃபியூ ஒகேஷன்ஸ் வீல் ஹாவ் ரூம் ஃபார் வீல் லீவ் ரூம் ஃபார் இம்ப்ரோவைசேஷன். தட்ஸ் ஆல்சோ அனதர் அப்ரோச். இது வந்து ஒரு ஒரு கிளாசிக் அப்ரோச். வீல் ஹாவ் ஆல் த நோட்ஸ் ரிட்டன் கம்ப்ளீட்லி அண்ட் வீ ஹாவ் அ கண்டக்டர் மிஸ்டர் என்சோன் கண்டக்ட்ஸ் யூஸ்வலி கண்டக்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஸோ வீ ப்ரிப்பேர் த நோட்ஸ் ஃபார் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். யூஸ்வலி நோட்ஸ் ஆர் கிவன் ஒன்லி டு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஐ மீன் இப்போ வயலின் செக்ஷன்ஸ், ஸோ வியோலாஸ்க்கு தனி நோட்டேஷன் கொடுப்பாங்க, செல்லோஸ்க்கு தனி, எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஹோல் செக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆன் ஈச் சாங் யூனோ வி ஹாவ் எவ்ரி திங் ப்ரிப்பேர்ட் அண்ட் தென் வி கோ ஃபார் ரெக்கார்டிங். ஸோ இட் யூனோ இட் ரெடியூசஸ் த டைம் டேக்கன். வாயமுடி சுமாரிடால வந்து நாங்கள் இந்த டைம் வந்து வி டோன்ட் ஹாவ் எனி வெரி பிக் ஸ்டுடியோஸ் இன் சென்னை எனிமோர். ஸோ வி ரெக்கார்டட் இன் கலசா இன் வடபழனி. அங்கே வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வி அகாமடேட்டட். ஐ திங்க் வி ஹேட் அரவுண்ட் 30 ஸ்ட்ரிங் பிளேயர்ஸ். ஸோ யுத்தம் சே ரீ ரெக்கார்டிங்க்கு வி யூஸ் 36 பிளேயர்ஸ் இன் கோர்ந்தபாணி, விச் இஸ் சேட்லி நாட் தேர் எனிமோர். இது 30 இல்லை, ஒரு அரவுண்ட் 25 ஐ திங்க் ஐ ரிமெம்பர் சம் நம்பர் அரவுண்ட் 25 or 30. ஆலா ராஜு ஆக்சுவலி வி ட்ரைட் அ ஃபியூ பீப்புள் முன்னாடி. இப்போ நாங்கள் ட்ராக் பாடிட்டு யோசிச்சுருந்தோம் அண்ட் கார்கி ரோத் த லிரிக்ஸ் ஃபார் த சாங். அண்ட் ஸோ ஒன் டே வென் வேர் ரெக்கார்டிங் அண்ட் திங்கிங் அபவுட் ஹூ டு யூனோ மேக் மே யூஸ் ஆன் த சாங், கார்கி ஹட் சஜஸ்டட் ஆலாப். அண்ட் ஐ தாட் வி ஷுட் கிவ் இட் அ ஷார்ட் பிகாஸ் யூனோ ஆலாப் இஸ் ஹேஸ் அ வெரி ஃப்ரெஷ் வாய்ஸ் அண்ட் இஸ் வெரி பாப்புலர் அமங் த யூத் டுடே. ஸோ வி தாட் வில் ஜஸ்ட் கிவ் இட் அ ஷார்ட் அண்ட் இட் டர்ன் அவுட் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஒரு இதில் வந்து நுண் பூகம்பம்னு ஒரு வார்த்தை வருது வாய்முடி சுமாரிடால. நான் கேட்டதில்ல, ஐ மீன் நுண் பூகம்னா யூ கேன் சார்ட் ஆஃப் ஈவன் பீப்புள் யூனோ ஹூ டோன்ட் நோ ஹார்ட் கோர் தமிழ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நுண் பூகம்பம்னா ஒரு சின்ன மைக்ரோ லெவல் பூகம்பம் மாதிரி. ஸோ அந்த வார்த்தை நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஒரு ஹை லெவல் தமிழ் கூட கிடையாது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஹி இன்ட்ரடியூசஸ் இன் சாங்ஸ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் இஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்த்ஸ். ஸோ வாய்முடி சாங் வந்து பேசிக்கலி இட்ஸ் அ கோரஸ் ஒன்று இருக்குது வாய்முடி சுமாரிடான்னு. அது வந்து இப்போ என்ன தி திங் இஸ் என்னென்னா, த ஹீரோ ஃபால்ஸ் இன் லவ் வித் த கேர்ள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாய்முடி சுமாரிடா இதெல்லாம் வேஸ்ட், ஐ மீன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இது உள்ளே போகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு இது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹம் அ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் த சாங். ஸோ த ஹீரோ சேஸ் இந்த மாதிரி, என்னடா மச்சான் என்னடா பொண்ணு அவ்வளோ மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா, எனக்கு என்ன என்னவோ என்னவோ பண்ணுது அப்படிலாம் சொல்கிறேன். ஸோ சொல்லிட்ட உடனே வந்து வாயமுடி சும்மாயிருடா, ரோட்டை பார்த்து நேர நாடாடா, கண்ணை கட்டி காட்டில் விட்டுடுண்டா, காதல் ஒரு வம்புடா, அந்த கோரஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தென் கம்ஸ் த மெலடி. ஐ ஜஸ்ட் ட்ரை சிங்கிங், ஐ எம் நாட் அ ப்ராப்பர் சிங்கர். ஸோ இஃப் ஐ கோ ஆஃப் பிச் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். கடிகாரம் தலகீழாயோடும், இவன் வரலாறு எதுவென்று தேடும், அடிவானில் பணியாது போகும், இவன் கடிவாளமணியாத மேகம், பல நில ஒளிகளில் தலை குளித்திடும் போதும், இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும், ஓயாமலே பெய்கின்றதே என் வானில் ஏன் இந்த காதல். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராக் இஸ் லலபி ஃபார் லாஸ். இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இட் ஃபீச்சர்ஸ் இன் டூ வெரி இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன்ஸ் இந்த ஃபிலிம். அண்ட் லலபி ஃபார் லாஸ் ஆஸ் அ நேம் சஜெஸ்ட், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் லாஸ் விச் இஸ் ஹேப்பனிங் வித் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் அதுக்கு போட்ட டியூன் இது. ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங், யூனோ வி வாண்டட் டு, நாங்கள் ரீ ரெக்கார்டிங் யூஸ்வலாக படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் பீங் ஷார்ட் வி ஒர்க்
we have the time and flexibility. So we in the mari oru situation pathi yosichirukumbodhu, we were actually sitting and talking about the situation, and immediately director office la we were just discussing, and odane vandu odane pannalam va appdin kudit poidar. So we came to the studio and we started working on this track. It's basically it's a guitar based track with again we've recorded the string section. We'll never do anything without a string section. So it has a melancholic feel to it, but at the same time, you know, because it's a theme for a loss, at the same time ore sogathla mulgi illama oru ஹோப் கொடுத்து ஒரு யூனோ ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட் அந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும் அந்த ட்ராக்ல. ஐம் ஷுர் யூ வில் கெட் தட் ஃபீலிங் வென் யூ லிசன் டு த ட்ராக். அவர் சில ஐடியாஸ் வச்சிருப்பாரு, அண்ட் அதுலேருந்து ஒரு இட் டுக்கஸ் அரௌண்ட் 2-3 hours டு கம்போஸ் இட். சும்மா ஒரு ரஃபாக கம்போஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி வி ஹேட் டு கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் டைம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே தட் இஸ் பேசிக்காக இந்த ஸ்டுடியோவில் தான் வி ஜஸ்ட் கம்போஸ்ட் இட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வி ஹேட் டு கோ ஃபார் ரெக்கார்டிங். ஸோ அடுத்த நாள் ஹேட் டு அரேஞ்ச் ஃபார் ஸ்ட்ரிங் செக்ஷன் அண்ட் கிட்டாரிஸ்ட் அது இதெல்லாம் இமீடியட்லி வி யூஸ்வலி வி டோன்ட் டூ தட் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு பேசிக் ஐடியாவை போட்டுட்டு வில் கீப் இட் யூனோ வில் லீவ் இட் ஃபார் அட்லீஸ்ட் அ ஃபியூ வீக்ஸ். வில் கீப் டெவலப்பிங் இட் அண்ட் யூனோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் தென் ஃபைனலி ரெக்கார்ட் இட். பட் இதுக்கு வி ஹேட் நோ டைம், ஸோ வி ரெக்கார்ட் இட் ஆன் தி இமீடியட்லி த நெக்ஸ்ட் டே அண்ட் ஃபியூ டேஸ் வி காட் இட் மிக்ஸ்ட் அண்ட் தென் இட் கேம் அவுட் டு தி சிடி. பார் ஆந்தம் ஆர் குடி வாழ்த்து, இது வந்து நேம்லேயே எல்லாமே இருக்குது சார். ஆந்தம் ஃபார் ஆல் பார் கோயிங் பீப்புள் அண்ட் தமிழில் சொல்லணும்னா குடி வாழ்த்து. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ட்ரபுள் திஸ் இஸ் கோயின் டு கெட் மீ இன் டூ, பட் இட்ஸ் கோயின் டு பி அ ஃபன் ரைட் திஸ் சாங். நான் நேற்றுக்கு தான் விஷுவல் பார்த்தேன், நேற்றுக்கு ஸ்டுடியோவில் இப்போ ஃபைனல் மிக்ஸில் பார்த்தேன் அந்த சாங்கு. இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெரி வெல் அண்ட் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ஆல் குடிமகர்கள் ஆஃப் நம்ம ஊர். அண்ட் இட்ஸ் காட் வெரி வண்டர்ஃபுல் லிரிக்ஸ், மிஷ்கின் சார் தான் எழுதியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் அ டியூன் வி கம்போஸ் லாங் பேக். இது கூட இட் வென்ட் அண்டர்வென்ட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். முதல்ல ஒரு பேசிக் ஐடியாவை ஆரம்பித்தோம் அண்ட் ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ல யோசிச்சார் கூட, வி ஆல்சோ டிசைடட் எதுக்கு இந்த மாதிரி பாட்டு தேவையில்லை, வில் பிரேக் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. பட் தென் இட் டர்ன்ட் அவுட் பி சச் அ நைஸ் டியூன் அண்ட் இட் பிகேம் இப்போ நம்ம ஹூஎவர் யூனோ பீப்புள் க்ளோஸ் டு அஸ் ப்ளே பண்ணி காமிச்சோம் எல்லாருக்கும், எவ்ரிபடி லைக்ட் இட் அண்ட் அவர் டேரக்டரே தான் பாடியிருக்காரு. அண்ட் வாட் யூ சே, இதுலேயும் வி ஹவ் யூஸ் த ஸ்ட்ரிங் செக்ஷன் அது. ஸோ இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல் பார் சாங். இட் குத்து சாங்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஒரு ஸ்லோ டெம்போ சாங் தான் இது. பட் இட் வில் பி பெப்பி, ஐ எம் வெரி ஷுர் இட் வில் பி அ ஹிட் அமங்ஸ்ட் ஆல் மியூசிக் லவர்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் இட் டு பீப்புள் ஹூ ட்ரிங்க் ஆர் எனிதிங் லைக் தட். Just because it's called Bar Anthem doesn't mean that only drunkards and people who drink should listen to it. I'm sure everybody will like it. It'll be a very soulful and melodious kuthu song. Bar Anthem ku Mishkin sir dhaan paadanum naanga almost munnadi decide pantom. As I told you, idella vandu oru 4-5 months munnadi, at least 4-5 months munnadi panna tune. So indha paattukku oru we needed a rough raw voice and அவருக்கு அவருக்குன்னு தேர்ஸ் அ ஃபார் சிங்கிங் தேர்ஸ் அ ஃபாலோயிங். ஸோ வி டிசைட் வி இட் ஒர்க்ட். நாங்கள் ட்ராக்ல அதே ஒரு 6 months கேட்டுட்ருக்கோம், இட் ஒர்க்ட். ஆல் ஆஃப் அஸ் லைக்ட் இட். இது கொண்டு ஒரு பாலிஷ்டான ஒரு ப்ராப்பர் யூனோ ட்ரெயின் சிங்கர் தேவையில்லை எங்களுக்கு. ஸோ தட்ஸ் வை வி டிசைட் டு கோ வித் ஹிஸ் வாய்ஸ். நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள் மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள, காட்டில் நம்ம ரோட்டில் நம்ம போதையில் சிக்கிக்கிட்டோம் மாப்பிள்ள. ஒரு துன்பம் வந்தா இல்லை இன்பம் வந்தா இந்த சாராயம் மருந்தாக ஆகுது. ஒரு சொந்தம் பெத்தா இல்லை பந்தம் செத்தா இந்த கூடாரம் கோயிலாகுது. ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து மாயாவி. மாயாவி வந்து த ஹீரோயின் sings about the Mugamudi, the superhero. She addresses him as Mayavi. So in the Mayavi part, the heroine yearns for the superhero. The superhero is all the time involved in some kind of adventures. Andha mari vishayangala target panni oru song idu. Different kinds of how he saves people, how he fear he banishes, how he protects people. அதை பற்றிலாம் ஒரு பாடுற ஒரு பாட்டு இது. அண்ட் லிரிக்ஸ் ஆர் வண்டர்ஃபுல்லி ரிட்டன் பை கார்கி.
And the word Mayavi has a very beautiful ring to it. Somehow he wrote many options and we chose this. As usual, he gave many different Pallavi options and Charanam options. But either choose Pano it sounded best with the tune. So, and that is the essence of the song. Chinmayi in the song paadirukanga. And we chose Chinmayi because I thought she was the right choice for it because of her, her range. I somehow thought, I haven't, frankly speaking, I haven't listened to much of Chinmayi's songs. But the few of it ketadla vandu, what I thought is, I thought she could hit the range. Idu konja on the higher side song da. So, and she came and recorded it just a few weeks back, and she did it quite effortlessly. And she's done a very nice job of it, and I'm sure you like the song. Come Let's Fall in Love, the next piece of music. It's based on the Vayamudi Sumarida song. And we just started working on this track. Love theme mari illen pannalamenu or idea vandhuchu. So we just started working on it, and a slightly different piano arrangement done to it. It gives it a completely romantic feel. It's an instrumental, as I told you. And it's very similar to the song, but at the same time, the piano is played in such a way that it gives a slightly different feel to it, and it makes it even more romantic. The piano is basically a romantic instrument, and when you add it to this track, it makes it even more romantic. Mayavi-oda flute theme da next track. It's essentially the song played by the flute. Vishnu-nu or a flautist vaachirukkaru. He has done a wonderful job. He's sort of a new entrant into the film music field, and I think he's going to go a long way. He's played all the flute portions in the film, whichever tracks have flutes. And I'm planning to use him for the re-recording also. And he's done a very soulful, very, very beautiful version of Mayavi. I'm very sure that you'll like it. Blue Panther on the Prowl. It's another instrumental track on the CD. It's actually part of the music we composed for the trailer, Mugumudi trailer first launched a few weeks back. And the trailer on the music is this particular piece of music got a lot of attention. So even the producer wanted us to include this track on the CD. So I just went ahead and at the time, nanga actually trailer music, we didn't record much stuff. We didn't have time to do it. So after that, we recorded, we had a little time. So on the time, we recorded some live instruments. And we konja modify pannirukom on the track, adu potrukom. Blue Panther on the Prowl ni yen perna, see, panther is a usual, there's nothing like a blue panther. So in the CD portha varaikum names la vandu konja quirky da irukum. That is because it just demanded that kind of an idu. Even for Yuddham Sai, we had some konja weird sounding names. Adu the director is like that. He's a very creative person, and actually in the particular CD ke, tracks name yosikarthu, we did it actually in the mix studio. Enakku some attention, actually there's no time to it, but we spent around 2 hours just on the naming of the tracks. So we took a long time, and we came up with these names. Blue Panther because Mugumudi wears a blue costume. The superhero Mugumudi wears a blue costume, so he's the panther on the prowl, going hunting at night and the mari. That's the kind of the thing. The next track is Don't Drive Your Car With This Music On. In the track vandu is again an instrumental track. So idu padathla, again it features as part of the background score. Oru chase sequence la indha part varudhu. It's a konja unconventional setting for this kind of music. So we've just experimented slightly with this, with this particular piece. The reason we named this track Don't Drive Your Car With This Music On, because if Mishkin sir vandu in the part or rough version pannita, I gave him a rough mix of it, and he likes to drive, and he drives quite fast. So
அண்ட் இந்த சிடி போட்டுட்டு சமூக ஃபெல் தட் உடனே அது வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த சிடி போட்டோடனே கண்டபடி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்டா, ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் மியூசிக் ஐ மீன் காரை. ஸோ யூனோ ஒரு இட் இஸ் லைக் அண்ட் வி தாட் இட் வில் பி அ நாவல் ஐடியா டு நேம் த சாங் டோன்ட் ட்ரைவ் எ கார் வித் திஸ் மியூசிக் ஆன், பிகாஸ் யூனோ வி தாட் இட் குட் பி அ ஸ்டாட்யூட்டரி வார்னிங் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கலான்னு நினச்சோம். ஸோ தட்ஸ் வை வி நேம் த ட்ராக் தட் வே. கேப் ஆஃப் குட் ஹோப் வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஐ திங்க் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா சம்திங் லைக் தட், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். பட் இது ஏன் போட்டோன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ரிலேட்டட் டு த சூப்பர் ஹீரோஸ் கேப். ஸோ அதர் ரிலேட்டட் திங் ஐ கான்ட் கம்ப்ளீட்லி யூனோ இட்ஸ் நாட் அ பிக் சிச்சுவேஷன் பட் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் ஜஸ்ட் தட் வை வி நேம்ட் இட் எக்ஸாக்ட்லி லைக் தட். இட் ஹாஸ் சம்திங் டு டூ வித் த கேப் அண்ட் இட்ஸ் ஒரு ஹை எனர்ஜி மியூசிக் அண்ட் யுத்தம் செயலில் வந்த தீம் ஒரு ஆரோகணமில் வந்த தீம் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது எனக்கு கொஞ்சம் ஃபார் மீ இட்ஸ் அ ஸ்லைட்லி நியூ திங். ஐ ஹவ் யூஸ்ட் எலக்ட்ரிக் கிட்டார்ஸ், லாட் ஆஃப் சிந்தசைசர்ஸ். ஸோ இட் பி அ வெரி ஐம் ஷுர் யூனோ ஒரு ஒரு ஹை எனர்ஜி மியூசிக் பண்ணி லிசன் டு இட் இட் யூனோ இல் கெட் ஸ்பிரிட்டட் அண்ட் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் மியூசிக். ஹெல் ஹெவன் அண்ட் த லேடர் இது வந்து once again or it comes at as a background piece and the reason I think hell heaven and the ladder ninga and the pera padichale you will kind of get an idea or image form out. So there is hell and heaven, you can climb on the ladder and go to whichever place you want, you know the choice is up to you. So enga varunu ungalke theriyum nenikiren in the piece of music in the film. So idu vandu or this is one of Mishkin sir's favorite pieces. And idum we used the string section and our usual arrangements. Mishkin sir and me, I mean even Yudham say chorus la we sang. Adu no major reason for it, ena naanga song compose panumbode we just sit here and use this mic and sing. So sila tracks la vandu we would have used the same recording and naanga da chorus didirne, I mean adu idukaga naanga vera yarum koopla thaniya la panna mattom. So, Bar Anthem-லையும் வாயமூடியிலையும் வி ஆர் பார்ட் ஆஃப் த கோரஸ் அலாங் வித் அஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் சங் பட் யூனோ சம்ஹவ் வி ஆல்வேஸ் சிங். தேர்ஸ் நோ ஸ்பெஷல் ரீசன் ஆர் எனிதிங் லைக் தட். கார்கி இஸ் அன் அப்சல்யூட் ப்ளெஷர் டு ஒர்க் வித், யூனோ இஸ் வெரி ப்ளசன்ட் பர்சன் அண்ட் மோர் தென் எனிதிங் ஹீ யூனோ இஸ் அட்லீஸ்ட் ஹீ சீம் வெரி குவிக் இன் ஒர்க் டு மீ. எனக்கு ஐ மீன் ஐ ஹவ் நாட் ஒர்க் வித் சம் 100 லிரிக்ஸஸ் ஆர் எனிதிங் பட் ரொம்ப குவிக்காக அமைச்சிருவார் லிரிக்ஸ்லாம். ஒரு டியூன் நான் மெயில் பண்ணுவாருக்கு he likes to prefers to work alone. So and in a few days he gives it back and almost every time we had very very few changes to be made to the songs. So in the padathla rendu moonu part edirka. Actually we recorded another song for this film. Unfortunately we haven't been able to include it because thevellama oru song poduvana, you know there wasn't any space on film for the song and we didn't want to release it without it being on film. So moonu part edirkar Karki actually. அந்த இன்னொரு சாங் வி ஹோப் டு யூஸ் இட் இன் த நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஹீஸ் அ வெரி குவிக் ஒர்க்கர் அண்ட் யூ கேன் தேர் சம்திங் அபவுட் இஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இட் சீம்ஸ் வெரி யூனோ ஒரு வாய்மொழியிலையும் ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அவர். எனக்கு ரொம்ப தமிழெலாம் ரொம்ப நல்லா தெரியாது பட் ஸ்டில் யூனோ அந்த ஒரு ரெண்டு வார்த்தை ரொம்ப இமீடியட்லி அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு இதில் வந்து நுண் பூகம்பம்னு ஒரு வார்த்தை வருது வாய்மொழி சுமாரிடால நான் கேட்டதில்லை. ஐ மீன் நுண் பூகம்னா யூ கேன் சார்ட் ஆஃப் ஈவன் பீப்புள் யூ நோ ஹூ டோன்ட் நோ ஹார்ட் கோர் தமிழ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நுண் பூகம்பம்னா ஒரு சின்ன மைக்ரோ லெவல் பூகம்பம் மாதிரி. ஸோ அந்த வார்த்தை நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் யூஸ் பண்ண போகிறது இல்லை பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஒரு ஹை லெவல் தமிழ் கூட கிடையாது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஹி இன்ட்ரடியூசஸ் இன் சாங்ஸ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் இஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ஐ ஹாவன்ட் வாட்ச்ட் பேட்மேன் ஸ்பைடர்மேன் மூவிஸ் இன்டென்ஸ்லி. எப்பயாவது டிவியில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கூட நான் பார்த்ததில்லை. ஐ மீன் ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் யூனோ அப்சல்யூட்லி அன்இன்ஃப்ளூயன்ஸ். எனி கைண்ட் ஆஃப் மியூசிக் இஸ் கோயிங் டு பி இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சூப்பர் ஹீரோனா நம்மளுக்கு நேச்சுரலாக வென் ஐ சிட் அட் மை கீபோர்ட் அண்ட் வென் ஐ திங்க் ஆஃப் யூனோ வென் ஐ சிட் டு கம்போஸ் மியூசிக் ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு கெட் சம்திங் லைக் தட். பிகாஸ் சின்ன வயசில் பார்த்துருக்கலாம் அந்த மியூசிக் எவ்வளோ சூப்பர் மேன் தீம்லாம் நம்ம யூனோ இட்ஸ் சார்ட் ஆஃப் எம்பெடட் இன் யுவர் அன்கான்ஷியஸ். ஸோ it definitely will come out at some point. Definitely there will be some shades of it. No music can be completely original. Completely original music ninga kekkanumna it has to be
ஒரு நார்மல் ஹியூமன் பீங் அதை கேட்டால் அது வந்து நாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். தேர் ஆர் சம் யூனோ மியூசிஷியன்ஸ், இப்போது மாடர்ன் மியூசிக்கில் வந்து ஆக்சுவலி ஈவன் கிளாசிக்கல் மாடர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லையும் தேர் இஸ் லாட் ஆஃப் ஏடோனல் மியூசிக் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்லி தோஸ் கைண்ட் ஆஃப் யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் பீசஸ் கேன் பி கன்சிடர்ட் ஒரிஜினல். ஏன்னா மியூசிக் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன். இப்போ நம்ம என்ன கம்போஸ் பண்ணாலும் அதோட யூனோ அதோட இன்ஃப்ளூயன்சஸ் அதோட தாக்கம் இருக்கும் நிச்சயமாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் நிச்சயமாக யூ வில் ஃபைண்ட் சம் சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் யூனோ ஐ எம் வெரி ஷுர் ரிலீஸ் ஆனவுடனே சம்படி இஸ் கோயிங் டு பிளாக் யூனோ பிளாகில் தே கோன் பி சேயிங் திஸ் காப்பிட் ஃப்ரம் பேட்மேன் ஆர் சூப்பர் மேன் ஆர் சம்திங் லைக் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் தட். பட் யா யூ கேன் ஹெல்ப் இட். தேங்க்யூ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நான் முகமுடி ட்ராக்ஸ் பற்றி பேசினதை கேட்டதுக்கு. ஐ எம் ஷுர் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் டயலாக். அண்ட் கீழே raga.com லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கே போய் முகமுடி ஆடியோ சிடியோட ட்ராக்ஸ் கேட்கலாம். அண்ட் யூ கேன் போஸ்ட் யுவர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் ப்ளீஸ் யூ கேன் ஆல்வேஸ் இன்ட்ராக்ட் வித் மீ ஆன் ட்விட்டர் ஆர் ஃபேஸ்புக். தேங்க்யூ.